டைப் ஃபோரை பற்றி நம்ம எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். ஸோ த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஏ ஆர்டிகல்ஸ் ஹேவிங் ஈக்குவல் காஸ்ட் இஸ் எக்ஸ் அண்ட் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி ஆர்டிகல் இஸ் ஒய் அப்படின்னா தென் டிரான்சாக்ஷன் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் கிவன் அப்படின்றத டைப். அதாவது சப்போஸ் நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்துட்டு, ஸோ இது வந்து நான் குவான்டிட்டின்னு எடுத்துக்க போகிறேன், ஸோ குவான்டிட்டின்னு எடுத்துக்க போகிறேன் இதை வந்து என்ன எடுத்துக்க போறேன்னா ரேட் அப்படின்னு எடுத்துக்கிற போகிறேன், சரியா? அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆறு பொருளை எனக்கு வந்துட்டு 8 ருபீஸ்க்கு வாங்கினார்னு வச்சுக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ருபீஸு, இது வந்து எனக்கு என்னது நம்பர்ஸ். அதாவது ஆறு பொருளை 8 ருபீஸ்க்கு வாங்குறா வச்சுக்கிறோம், ஆறு பொருளை 8 ருபீஸ் வாங்குறா வச்சுக்கிறோம். ஸோ அப்போ நாலு பொருளை எனக்கு வந்துட்டு அவர் எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு 6 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாரு வச்சுக்கிறோம். நாலு பொருளை வந்துட்டு அவர் 6 ருபீஸ்க்கு வந்துட்டு சேல் பண்ணுறாரு. அது இது வந்துட்டு என்னது காஸ்ட், அதான் சொல்கிறாங்க. இஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஏ ஆர்டிகல் ஹேவிங் ஈக்குவல் காஸ்ட் இஸ் எக்ஸ், இது வந்து என்னது காஸ்ட், காஸ்ட் ப்ரைஸ். இது என்னாக்க அண்ட் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி ஆர்டிகல் இஸ் ஒய், அதாவது டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி ஆர்டிகல் இஸ் ஒய், அதாவது செல்லிங் ப்ரைஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கால்குலேட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் சொல்லி சொல்லுவாங்க, கால்குலேட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் தெளிவாக சொன்னோம்னா இதை நான் குவான்டிட்டின்னு வச்சுக்கிறேன், இதை நான் ரேட்டுன்னு வச்சுக்கிறேன், சரியா? இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன், இதை டின்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணாக்கா இது நம்ம ஷார்ட்கட்டாகவே சொல்லிடலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் டு மல்டிபிள் திஸ் டூ திங்ஸ் அண்ட் ஐ வில் மல்டிபிள் திஸ் டூ திங்ஸ். இது ரெண்டுக்கு என்ன பண்ணாங்க மல்டிபிள் ஒன்றேன், அதாவது ஏடி மைனஸ் பிசி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் ஏடி அண்ட் பிசி டிவைட் பை பிசி இன்டூ 100. இதுதான் எனக்கு இந்த இடத்துல ஃபார்முலா, இதுதான் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. அதாவது ஏபி சிடி, சரியா? அதாவது குவாண்டிட்டி ஏ, இது பி, இது சிடி. என்னன்ற ஏ இன்டூ டி டிஃபரன்ஸ் பி இன்டூ சி டிவைட் பை பி இன்டூ சி இன்டூ 100. அப்போ இதுதான் எனக்கு இந்த இடத்துல பேஸ் வேல்யூ, பிசி அப்படிதான் என்னுடைய பேஸ் வேல்யூ. இதுதான் வந்துட்டு டைப் ஃபோரை பற்றி நம்ம பேசணும். சப்போஸ் இங்கே நான் கொடுத்துருக்க சப்ப கேன்சல் போடுறேனாக்க இது எனக்கு 36 - 32 வருமா? அப்போ எனக்கு ப்ராஃபிட் தான் டிவைட் பை 32 × 100. அப்போ இங்கே என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? சப்போஸ் வந்து மைனஸ் வந்து அந்த இடத்துல எனக்கு லாஸ் வருதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 / 32 × 100 சொல்லி கிடைக்கும். 4 / 32 இது கிடைக்கும் 1/8. இது சால்வ் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பீ 12.5. ஸோ 12.5% வந்துட்டு ப்ராஃபிட் ஆகிடும். பாசிட்டிவில் வந்தால் எனக்கு ஆன்சர் வந்துட்டு ப்ராஃபிட், நெகட்டிவ் வந்தால் ஆன்சர் வந்து லாஸ், அதாவது கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்கோம், புரியுதா? இதுதான் வந்துட்டு டைப் 4 அண்ட் வி வில் சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ் யூசிங் திஸ் டைப் 4, சரியா? டைப் 4 பேஸ் பண்ணி வி வில் ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இதில் ஸோ எ மேன் பைஸ் பென்சில் அட் அ ரேட் ஆஃப் 6 ருபீஸ் 5, அதாவது 6 பென்சில் வந்துட்டு 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க அண்ட் சேல்ஸ் தேம் அட் அ ரேட் ஆஃப் 5 / 6, சேல்ஸ் தேம் அட் அ ரேட் ஆஃப் 5 / 6, அதாவது அதே கான்செப்ட் தான். 6 பென்சில் வந்துட்டு 5 ரூபாய்க்கு வாங்குறாரு, 5 பென்சில் வந்துட்டு 6 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? அவனே கொடுத்துருவான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸோ இது ரெண்டுத்தையும் மேலே மல்டிபிள் பண்ணவே நான் சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 36 - இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவேனா, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 25. அப்போ டிவைட் பை 25 × 100 இருக்கிற ஆன்சர், டிவைட் பை 25 × 100. 36 - 25 ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 11. ஸோ 11 / 25 × 100 சால்வ் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி 4. ஃபைனல் ஆன்சர் வில் பி வாட்? 44% ப்ராஃபிட். அப்போ ஆப்ஷன் டி விக்கிற ஆன்சர் ஆப்ஷன் டி 44% இருக்கு. 44% சரியா? ஒரு கப்போட ரேட் எவ்வளவு? 10 ரூபாய். அப்ப 100 கப் வாங்கியிருக்காரு. அப்போ டோட்டல் காஸ்ட் அவர் எவ்வளோ இருந்திருக்க முடியும்? 100 × 10 இருக்க முடியுமா? அப்போ 1000 ருபீஸ்க்கு அவர் வாங்கியிருக்காரு. ஆன் த வே 10 கப்ஸ் பிரேக், 10 கப் உடஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கு? 90 கப் தான் இருக்க முடியுமா? ஹி செல்ஸ் அ ரிமைனிங் கப் அட் ருபீஸ் 11 each. ஒரு கப் வந்து 11 ருபீஸ்க்கு விற்றுருக்காரு.
எவ்வளவு வச்சிருக்காருனாக்க 990 ருபீஸ் தான் வச்சிருக்காரு. ஃபைன் தி லாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்கறாரு. லாஸ்ட் வேண்டும் ஃபைன் தி லாஸ்ட் பர்சன்டேஜ். அப்ப இங்க பார்த்தாலே எனக்கு தெரியுது. அப்ப இதுதான் வந்து அவருடைய காஸ்ட் பிரைஸ், இதுதான் வந்து அவருடைய செல்லிங் பிரைஸ். சரியா, அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எனக்கு லாஸா இருக்க முடியுமா? அதாவது இந்த இடத்துல வந்து காஸ்ட் பிரைஸ் வேல்யூஸ் கிரேட்டர் தன் யுவர் செல்லிங் பிரைஸ் வேல்யூ. அப்ப காஸ்ட் பிரைஸ் வேல்யூஸ் கிரேட்டர் தன் யுவர் செல்லிங் பிரைஸ் வேல்யூனா ஐ கேன் சே திஸ் இஸ் கோயிங் டு பி லாஸ். காஸ்ட் பிரைஸ் வேல்யூஸ் கிரேட்டர் தன் செல்லிங் பிரைஸ் வேல்யூனா ஐ கேன் சே திஸ் இஸ் கோயிங் டு பி லாஸ். அப்ப இதுல லாஸ் சொன்னாக்க சோ எனக்கு என்ன கேக்குறாங்க, லாஸ் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே லாஸ் பர்சன்டேஜ் கூட ஃபார்முலா தெரியுமா? சோ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் நதிங் பட் லாஸ் வேல்யூ டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இப்ப லாஸ் வேல்யூ அளவு 10 ரூபாயா, சோ காஸ்ட் பிரைஸோட வேல்யூ அளவு 1000 ருபீஸ் இன்டு 100. 1000 கேன்சல் பண்ணா இட்ஸ் கோயிங் டு பீ 1%. அப்ப 1% அப்படின்றது இஸ் மை லாஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவேன், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவேன், ஆன்சர் கண்டுபிடிச்சா எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். புரியுதா? ஸோ அதே 1% லாஸ் தான் வரும். எந்த மெத்தடில் போட்டாலும் மை லாஸ் வேல்யூஸ் வந்து 1%. ஸோ அடுத்து பாருங்க, த மேன் பைஸ் 12 ஆர்டிகல் ஃபார் ருபீஸ் 12. ஹி செல்ஸ் தெம் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 1.25 பர் ஆர்டிக்கல். இஸ் கெயின் பர்சன்டேஜ் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறேன். 12 ஆர்டிக்கலை 12 ரூபாய்க்கு வந்துட்டு அவர் வாங்கியிருக்காரு. சரியா, மேன் பைஸ் 12 ஆர்டிக்கலை 12 ருபீஸ்க்கு அவர் வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு ஆர்டிக்கலோட விலை அளவு 1 ரூபாய் இருக்க முடியுமா? ஒரு ஆர்டிக்கலோட விலை வந்துட்டு 1 ரூபாய் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறாங்கனாக்க, ஒரு ஆர்டிக்கலோட விலையை வந்துட்டு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 1.25 ருபீஸ்க்கு விற்கிறாரு. ஒரு ஆர்டிக்கலோட விலையை வந்துட்டு 1.25 ருபீஸ் விற்கிறாரு. அப்ப 12 ஆர்டிகளோட ரேட் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்க 1.25 × 12 காஸ்ட் பிரைஸ் இஸ் கோயிங் டு பி 12 ருபீஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் இஸ் கோயிங் டு பி 15 ருபீஸ். எனக்கு என்ன கேட்கறாங்க, கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. அப்ப கெயின் பர்சன்டேஜ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? கெயின் பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். கெயின் வேல்யூ அளவு 15 − 12 அதான் கெயினா. அப்ப 3 × 12 × 100. This is going to be 4 times and this is going to be 25 times. அப்ப கெயின் பர்சன்டேஜ் இஸ் நதிங் பட் 25% இன் டு 100. ஆப்ஷன் B 25% இன் டு 100. எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். 36 ÷ 144 × 100 கிடைக்கும். சால்வ் பண்ணா 4, இங்கே சால்வ் பண்ணால் 25%. எப்படி போட்டாலும் இது வந்து மெத்தட் 2, இது வந்து நார்மல் மெத்தடில் போடும். ஸோ எப்படி போட்டாலும் எனக்கு ஆன்சர் 20. சரி, மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். அரிசம் பாருங்க, பை செல்லிங் 33 மீட்டர் கிளாத் எ ஷாப்கீப்பர் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவலன் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 11 மீட்டர் கிளாத். ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது
33 மீட்டர் வந்துட்டு துணி விற்கும் போது அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்க 11 மீட்டர் விற்கும் போது என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. Find this profit percentage. For example, நான் எடுத்துக்கிறேன்னாக்க that is selling price of 33 மீட்டர் கிளாத் வந்துட்டு ஐ எம் கன்சிடரிங் அஸ் ருபீஸ் 3 வச்சுக்கிறேன். ஏன் சார் இங்க 3 வைக்கிறீங்கன்னா எப்படினா வைக்கலாம், 4 கூட வைக்கலாம், 5 கூட வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது 33 மீட்டர் கிளாத் விற்கும் போது நான் 3 ரூபாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கால்குலேஷன் பர்பஸ்க்கு எனக்கு டேக்கிங் அஸ் 3. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 11 மீட்டர் கிளாத் எனக்கு என்ன இருக்க முடியும், டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு பி 1 ரூபீயா இருக்க முடியுமா? 33 மீட்டர் கிளாத் விற்கும் போது எனக்கு வந்துட்டு 3 ரூபாய் கிடைக்குது. அப்போ வந்துட்டு 11 மீட்டர் கிளாத் வித்தனாக்க எனக்கு எவ்வளவு கிடைக்கனாக்க 1 ரூபாய் கிடைக்குமா? ஏன் இங்க 11 மீட்டர் எடுக்கிறேன்னா எனக்கு இங்கே அதை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது பை செல்லிங் 33 மீட்டர் கிளாத் எ ஷாப்கீப்பர் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவலன் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 11 மீட்டர் கிளாத். அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 33 மீட்டர் கிளாத் வந்துட்டு ஐம் கன்சிடரிங் அஸ் 3 ரூபீஸ். இதே செல்லிங் பிரைஸ் ஆஃப் 11 மீட்டர் கிளாத் வந்து ஐம் கன்சிடரிங் அஸ் 1 ரூபீ. அப்ப இந்த 1 ரூபீ அப்படின்றது என்னன்னாக்க எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். 1 ரூபீ அப்படின்றது என்னன்னா ப்ராஃபிட். அப்ப இந்த 3 ரூபீஸ் அப்படின்றது என்னதுன்னா எனக்கு செல்லிங் பிரைஸ். எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, தே ஆர் ஆஸ்கிங் யூ டு இஸ் யூ டு ஃபைண்ட் தி ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா இருக்க முடியுமா, profit divided by cost price into 100. They are asking what is the value of profit. அப்ப இந்த ஃபார்முலா கூட போடணும்னாக்க I have to find the value of my cost price. Cost price என்னன்றத கண்டுபிடிக்கணும். I know that profit is equals to என்னன்னா selling price minus cost price னு எடுக்க முடியுமா? Profit is equals to selling price minus cost price. எனக்கு தெரியும் selling price of 33 மீட்டர் தான் cloth விற்கிறாங்க. அப்போ 33 மீட்டர் கிளாத்னா 33 மீட்டருக்கு தான் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்க முடியும். அப்போ 33 மீட்டர் கிளாத்துக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 3 ரூபாய். அப்போ லாபம் எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. 11 மீட்டர் விற்கும் போது என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் எனக்கு லாபம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் த ப்ராஃபிட் இஸ் இஃப் ஐம் செல்லிங் 11 மீட்டர் கிளாத்னா தட் இஸ் கோயிங் டு பி மை ப்ராஃபிட். இப்போ 11 மீட்டர் கிளாத் வித்தனாக்க எனக்கு 1 ரூபாய் கிடைக்குமா? அப்போ அந்த 1 ரூபீ இஸ் மை ப்ராஃபிட் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஃப்ரம் திஸ் ஐ கேன் டேக் தட் மை காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட், 3 minus 1 will be equals to 2. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கோ எனக்கு 2 இதுல கிடைச்சிருமா? அப்ப நான் டெஃபினிட்டலி ஏபிள் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராஃபிட் தட் இஸ் கோயிங் டு பி 1, காஸ்ட் பிரைஸ் இஸ் 2 into 100 ரூபாய். சால்வ் பண்ணி பார்த்தா இட் இஸ் கோயிங் டு பி 50%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஆப்ஷன் ஏ 50%. நல்ல क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கறோம். அதாவது 33 மீட்டர் கிளாத் விற்கும் போது அவருக்கு வந்து லாபம் கிடைக்குது. என்ன லாபம் கிடைக்குதுனாக்க 11 மீட்டர் கிளாத் விற்கும் போது எவ்வளவு அமௌண்ட்ல வித்துருப்பாரா அந்த அமௌண்ட் வந்துட்டு அவருக்கு லாபமா கிடைக்குது இல்லையா? அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 33 மீட்டர் அண்ட் கன்சிடரிங் அஸ் 3 ரூபீஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 11 மீட்டர் எனக்கு என்ன இருக்க முடியும்னாக்க 1 ரூபியா இருக்கு. 11 மீட்டர் அப்படின்னா 1 ரூபியா இருக்கு. ஐ நோ த ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூஸ் 1 ரூபீ, செல்லிங் பிரைஸோட வேல்யூஸ் 3 ரூபீஸ் அப்போ காஸ்ட் பிரைஸ் வேல்யூ 2. And they are asking you to find what is profit percentage. Profit percentage is nothing but profit divided by cost price into 100, and that is going to be 50% in units. Next one. So, அடுத்து வந்துட்டு அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். சரி, ஆனா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ் பர்சன்டேஜ் கன்வியூஸ் சொல்றாங்க. So, by selling 33 meter cloth, a shopkeeper loses money equivalent to selling price of 11 meter. So, அதே கான்செப்ட் எடுக்க போறேன். அதாவது செல்லிங் பிரைஸ் ஆஃப் 33 மீட்டர் கிளாத் அதை வந்துட்டு ஐம் கோயிங் டு கன்சிடர் அஸ் 3 ரூபீஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 11 மீட்டர் கிளாத் என்னவா இருக்க முடியும்னா தட் இஸ் கோயிங் டு பி 1 ரூபியா இருக்க முடியும். பட் இங்க 1 ரூபி அப்படின்றது என்னன்னா இட் இஸ் கோயிங் டு பி லாஸ். 1 ரூபி அப்படின்றது So, அப்போ எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இப்போ ஐ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் வேல்யூ. லாஸ் வேல்யூ எனக்கு 1 ரூபீன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. பட் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் தி காஸ்ட் பிரைஸ் வேல்யூ. எனக்கு லாஸ் சொன்னதுனால லாஸ் ஈக்குவல் டு என்னன்னாக்க காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் எடுத்துக்கலாமா? லாஸ் இஸ் நத்திங் பட் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். லாஸோட வேல்யூஸ் 1 ரூபி. ஸோ காஸ்ட் பிரைஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். செல்லிங் பிரைஸ் இஸ் -3. -3 இந்த மாதிரி கொண்டு போயிட்டுனா மை காஸ்ட் பிரைஸோட வேல்யூ என்ன கிடைக்கணாக்க 4 ரூபீஸ் கிடைக்குமா?
அப்ப லாஸ் பர்சன்டேஜ் என்னது? அப்ப லாஸ் பர்சன்டேஜ்னா இட் இஸ் கோயிங் டு பி லாஸ் 1 டிவைடட் பை 4 இன்டு 100. அப்ப என்ன வரக்கூடியதாக்க? சோ 25% இன் யுவர் லாஸ். ஆப்ஷன் ஏ 25% இன் லாஸ். ஆப்ஷன் ஏ 25% இன் யுவர் லாஸ். ஆப்ஷன் ஏ 25% இன் யுவர் லாஸ். யா டைப் 5 சரியா? அடுத்த டைப் பார்க்க போறோம், டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர். சரியா? இந்த மாதிரி சம்பளம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னாக்க, சோ டிஸ்ஆனஸ்ட் அப்படிங்கற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். டிஸ் ஆனஸ்ட் அப்படிங்கற ஒரு வேர்டை வச்சுட்டு வி கேன் ஐடென்டிஃபை த. சரியா? அதாவது ஒண்ணும் கிடையாது, டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஏமாத்துறது. சரியா? ஏமாத்துறது. அதாவது நான் என்ன பண்றேன்னா, கடைக்கு போயிட்டு ஒரு 1 கிலோ ஸ்வீட் வாங்குறேன், 1 கிலோ ஸ்வீட் வாங்குறேன். அப்ப அந்த 1 கிலோ ஸ்வீட்டை வந்துட்டு அவர் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு லாபம் வச்சுதான் விற்பார். இல்லையா? 1 கிலோகிராம் ஆஃப் ஸ்வீட்டை வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு ஒரு லாபம் வச்சுதான் விற்பார். அவர் வாங்கின ரூபாயோட ஒரு பர்சன்டேஜ் வச்சுதான் விற்பார். சப்போஸ் 1 கிலோகிராமோட விலை வந்துட்டு அவரோட காஸ்ட் பிரைஸ், அந்த ஷாப்கீப்பரோடைய காஸ்ட் பிரைஸ் 1 கிலோகிராமுக்கான காஸ்ட் பிரைஸ் எவ்வளோனாக்க ஒரு 1000 ரூபீஸ்னு வச்சுக்கிறேன். அப்ப 1000 ரூபீஸ் அப்படின்றத அவரோட செல்லிங் பிரைஸ் வந்து ஒரு 10% லாபம் வச்சு விற்கிறார்னு வச்சுக்கிறோம். அந்த ஷாப்கீப்பர் வந்து 10% லாபம் வச்சு விற்கிறார். அப்ப 1100 ரூபீஸ் தான் வந்துட்டு அந்த ஷாப்கீப்பரோட செல்லிங் பிரைஸா இருக்க முடியுமா? ஷாப்கீப்பரோடைய செல்லிங் பிரைஸ் என்ன இருக்க முடியும்? 1100 ரூபீஸா தான் இருக்க முடியும். நான் என்ன பண்றேன், அந்த 1 கிலோகிராம் ஸ்வீட்டை போய் அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து வாங்குறேன். கடைக்காரர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 1000 ரூபீஸ் தான் வாங்கியிருக்காரு. ஆனா என்ன பண்றாருனாக்க, சோ 1100 ரூபீஸ்க்கு வந்து விற்கிறார். 1100 ரூபீஸ்க்கு வந்து அவர் விற்கிறாரு. அப்ப இங்கேயே அவர் வந்து 10% லாபம் சம்பாதிக்கிறார். அதாவது 1 கிலோகிராம் ஸ்வீட் நான் வாங்க போறேன், ஆனா அவர் எவ்வளவு ரூபாய்க்கு இருக்கிறார்? 1100 ரூபீஸ் வந்து விற்கிறாரு. அப்ப என்னன்னா இங்கேயே வந்து அவர் என்ன பண்றாருனாக்க, சோ 10% லாபம் சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா நார்மலா 1 கிலோகிராமா போடும் போது அவர் வந்துட்டு எனக்கு 10 கிலோகிராம் லாபம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனா என்ன பண்றாரு, அவர் என்னை ஏமாத்துறாரு. ஏமாத்தும் போது என்ன பண்றாருன்னா, 1 கிலோகிராம் வந்து எடைக்கல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வெய் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, 1 கிலோகிராம் பதில அவர் வந்து என்ன பண்றாருனாக்க, ஹி இஸ் யூசிங் ஒன்லி 900 கிராம்ஸ் தான் அவர் யூஸ் பண்றாரு வச்சுக்கிறார். 900 கிராம்ஸ் யூஸ் பண்றாரு. 1 கிலோகிராம் பதில அவர் என்ன பண்ணாருன்னா 900 கிராம்ஸ் அவர் யூஸ் பண்றாரு. அப்ப இங்க அவர் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாரு? இங்க ஒரு 100 கிராம்ஸ் லாபம் சம்பாதிக்கிறாரா? அப்ப இங்க ஒரு 100 கிராம்ஸ்க்கான லாபம் சம்பாதிக்கிறாரா? அப்ப டோட்டலா அவர் சம்பாதிக்கிற லாபம் 200 கிராம்ஸ் வந்து லாபம் சம்பாதிக்கிறார். ஆனா அவருக்கு எனக்கு எவ்வளவு போடுறது? இதுதான் போடுறாரு, 900 கிராம்ஸ் தான் போடுறாரு. புரியுதா? அவர் எனக்கு என்ன பண்றாரு, 900 கிராம்ஸ் தான் போடுறாரு. இதுதான் ஃபால்ஸ் வெயிட். 900 கிராம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன சொல்றேனாக்க, ஃபால்ஸ் வெயிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபால்ஸ் வெயிட் நான் சொல்லுவேன். அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 900க்கும் 1100க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் என்ன சொல்றேனாக்க, எரர் வேல்யூ நான் சொல்லுவேன். அதாவது எரர் அப்படின்னா, ஸோ ட்ரூ வேல்யூக்கும் ஃபால்ஸ் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இதுதான் என்ன சொல்லணும்னாக்கா, எரர் வேல்யூ நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலாக 1100 கிராம்ஸ்க்கு தான் எனக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் 1 கிலோகிராம் அப்படின்றது எவ்வளவு, 1000 கிராம்ஸா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த 1 கிலோகிராம் வந்து எனக்கு 1100 ரூபீஸ் விற்கிறாரு. அப்போ எனக்கு என்னன்னாக்க, 1100 கிராம்ஸுக்கு விற்கக்கூடிய அமௌண்ட்டை எனக்கு 1000 கிராம்ஸ் தான் விற்கிறாரு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு 100 கிராம்ஸ் லாபம் சம்பாதிச்சாரு, இங்கே ஒரு 100 கிராம்ஸ் லாபம் சம்பாதிச்சாரா? அப்போ 900 கிராம்ஸுக்கும் 1100 கிராம்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக எனக்கு என்னன்னாக்க, என்னது அவர் சம்பாதிச்ச லாபம், அதுதான் எரர் வேல்யூ. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸானது எரர் வேல்யூ டிவைடட் பை ஃபால்ஸ் வெயிட் இன்டூ 100. ஃபால்ஸ் வெயிட்னா இட்ஸ் கண்டிப்பாக 900 கிராம்ஸ் இன்டூ 100, இதுதான் ஃபார்முலா. ஓகே, 8% இஸ் நத்திங் பட் எரர் டிவைடட் பை ஃபால்ஸ் வெயிட் இன்டூ 100. புரியுதா நான் சொல்ற விஷயம்? புரியுதா? ஓகே, இதுல சம் சால்வ் பார்ப்போம், பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். அடுத்து நான் சொல்றேனாக்க, டிஸ்ஹானஸ்ட் ஸ்வீட் செல் செல்லர் செல்ஸ் 10% ப்ராஃபிட் பட் யூசஸ் 800 கிராம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 1 கிலோகிராம்ஸ் சொல்றாங்க. 1 கிலோகிராம் பதில he is using only 800 grams instead of 1 kilogram. Find his profit percentage. Find his profit percentage.
ஒன் கிலோகிராம் அப்படின்னா எவ்வளவு 1000 grams. ஏற்கனவே 10% ப்ராஃபிட்ல தான் விற்கிறாரு. அப்போ 10% இங்கே ப்ராஃபிட் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்க முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா 1100 இருக்க முடியுமா? 10% ப்ராஃபிட் என்னது 1100 போட்டேன், 1100. அப்போ ஆல்ரெடி வந்துட்டு அவர் வந்து 100 grams லாபம் சம்பாதிக்கிறார். இதுலேயே என்னை அவர் ஏமாத்த பார்க்குறாரு. எப்படி? ஒன்லி யூஸிங் 800 grams அவர் யூஸ் பண்ணுறாரு. 800 grams தான் யூஸ் பண்ணுறாரு, சரியா? 800 grams யூஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காருன்னா, ஸோ இங்கேருந்து இங்கே வந்துட்டு ஒரு 100 grams வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காரு, சரியா? அதே நேரத்தில் ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு 100 grams ப்ராஃபிட் சம்பாதிச்சார். ஸோ 200 grams வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சார். அப்போ ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருந்தேன், 1100 - 800. அப்போ எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காருன்னா 300 grams வந்து லாபம் சம்பாதிச்சிருக்கார். ஆக்சுவல் வெயிட் அளவு ஒன்லி 800 தான் அவர் யூஸ் பண்ணார். ஃபால்ஸ் வெயிட் வந்து 800 × 100 சால்வ் பண்ணால், ஸோ 300 / 8 அப்படின்னா எனக்கு வந்து 4 × 7 × 28 = 75/2. 75/2 இட் இஸ் கோயிங் டு பி 37/2%. 37/2 புரியுதா? அதாவது ஒரு கிலோ வாங்க போறேன், ஆனா அவர் ஆல்ரெடி 10% ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாரு. ஒரு கிலோகிராம்னா 100 grams. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கான பொருள் விற்கிறாரு? 100 கிராம்ஸுக்கு 1100 grams உள்ள ரேட்டுக்கு தான் எனக்கு 100 grams கொடுக்குறது. அப்ப இங்கே 100 grams ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாம இஸ் யூசிங் ஒன்லி ஃபால்ஸ் வெயிட். ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்றதுனால 800 grams ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்றாரு. அங்க இருக்க ஒரு 200 grams வந்துட்டு அவர் லாபம் சம்பாதிக்கிறார். டோட்டலா அவர் சம்பாதிச்ச லாபம் எவ்வளவு? 300 grams. அதனால எப்படி எடுக்காங்க? 1100 - 800 எவ்வளவு? 300 grams. டிவைடட் பை ஃபால்ஸ் வெயிட் எவ்வளவு? 800 × 100. நமக்கு அதான ஃபார்முலா, கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? எரர் டிவைடட் பை ஃபால்ஸ் வெயிட் இன்டு 100. எரர் டிவைட் ஃபால்ஸ் வெயிட் இன்டு 100 தான் இட் இஸ் கோயிங் டு பி 75/2. That is going to be 37/2%. Appa option B, 37/2% will be wrong. B, 37/2% will be clear. Okay. Inno sum paatha. A dishonest fruit seller sells fruit at 5% loss. 5% loss la vikkrara. Seriya? If he uses 850 grams weight in place of 1 kg weight, then what is the profit percentage we get? அதாவது இங்க வந்து ஒரு லாஸ்ல விக்கிறாரு. அதாவது 1 kg அப்படிங்கிறது 1000 grams தானே. லாஸ்ல விக்கிறாருனா 5% லாஸ்னா அவர் எவ்வளவு விக்கிறாருனாக்க 5% லாஸ் அப்படின்னா எனக்கு எவ்வளவு விக்கிறாரு? 950 grams தான் விற்பாரா? 950 grams தான் விற்பாரா? இதுல லாஸ் சொல்றாரு. இதுல என்ன பண்றாருனா, இடைக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெயிட் மிஷின்ல வந்து ஹி ஷோயிங் ஒன்லி 850 grams. அப்ப இங்க அவர் சம்பாதிச்ச லாபம்னா இந்த இடம் தான் அவர் சம்பாதிச்ச லாபம். இந்த இடம் தான் அவர் சம்பாதிச்ச லாபம்னா தட் இஸ் திஸ் 100 grams இஸ் ப்ராஃபிட். சரியா? திஸ் 100 grams இஸ் ப்ராஃபிட். இங்க ஏற்கனவே லாஸ் தான் அவருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு இங்க என்ன 100 grams தான் எனக்கு ப்ராஃபிட். அப்ப 950 ல இருந்து 100னா இட் இஸ் கோயிங் டு 100 grams ப்ராஃபிட். அப்ப எனக்கு எரர் வேல்யூ என்னன்னாக்க 100 grams. இந்த ரெண்டு வேலைக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் அது. இந்த ரெண்டு வேலைக்கு உள்ள டிஃபரன்ஸ் வேலையா எனக்கு எரரா இருக்க முடியுமா? அப்ப 100 grams டிவைடட் பை ஃபால்ஸ் வெயிட் will be what? 850 × 100. 00 வெயிட் கேன்சல் ஆகும். சோ 17 டைம்ஸ் 2 டைம்ஸ் ஆ, அப்ப 200 / 17. One times, three times, 11. So 11, 13 by 7% will be profit. புரியுதா? கொஞ்சம் லாஸ்டா வந்து இருந்தாலும் கூட, பட் என்னன்னாக்கா அவர் வந்து 850 grams யூஸ் பண்றாரு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு உள்ள ஒரிஜினல் வேல்யூ கன்சிடர் பண்ண மாட்டேன். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எரர் வேல்யூவா இருக்க முடியும். நம்ம ஃபார்முலா என்னது? எரர் டிவைட் பை ஃபால்ஸ் வெயிட் இன்டு 100. இதுதான் நமக்கு ஃபார்முலா. எரர் டிவைட் பை ஃபால்ஸ் வெயிட் இன்டு 100 இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. அப்ப 100 / 850 × 100 200 / 7 = 11 / 13 = 17 தான் ஆன்சர் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை
எஸ் நம்பர் ஒன் டு நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் சம் சரியா ஸோ சடன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் ஆர்டிகல் அதாவது கன்சப்ஷன் பேஸ்ட் சரியா இப்போ கன்சப்ஷன் பேஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இப்போ ஒருத்தவர் வந்துட்டு ஒரு கடைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க சரியா கடைக்கு போயிட்டு ஸோ 100 ரூபீஸ் கொண்டு போறாரு எப்பவுமே 100 ரூபீஸ்க்கு வந்துட்டு வந்துட்டு ஒரு 20 கிலோகிராம் ஆஃப் சுகர் வாங்குவார்னு சொல்கிறேன் 20 கிலோகிராம் ஆஃப் சுகர் வந்து வாங்குவார்னு நான் சொல்கிறேன் ஸோ திருப்பி இன்னொரு 100 ரூபீஸ் தான் கொண்டு போறாரு ஆனால் அன்னைக்கு வந்துட்டு சுகரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால அவரால் வந்துட்டு எவ்வளோனாக்கா 15 கிலோகிராம் ஆஃப் சுகர் தான் வாங்க முடியும் வாங்க முடியுது சரியா ஆனால் அதே 100 ரூபீஸ் தான் போறாரு அப்போ என்னன்னாக்க எனக்கு வந்துட்டு ப்ரைஸை வந்துட்டு குறைக்க முடியாது நான் என்ன பண்ணேன்னாக்கா கன்சப்ஷன் வந்து குறைச்சிட்டேன் ஸோ 100 கிலோகிராம்ஸுக்கு 20 கிலோகிராம் வாங்கினாங்க 1 கிலோகிராம் 5 ரூபா வரைக்கும் வாங்கிட்டேன் ஆனால் இப்போ என்னன்னாக்க 15 கிலோகிராம் தான் வாங்குறாரு அப்போ டெஃபினெட்டாக வந்துட்டு எனக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்போனாக்கா எனக்கு கன்சப்ஷன் ஐ ஹாவ் டு ரெடியூஸ் த கன்சப்ஷன் சரியா ஐ ஹாவ் டு ரெடியூஸ் த கன்சப்ஷன் அதான் சொல்லுவாங்க கன்சப்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் சொல்லுவோம் The price of the sugar falls down by 20% and housewife is able to buy 5 kg more for rupees 100. Find the original cost price of sugar. The price of the sugar is falls down by 20%. Price of the sugar is 20% குறையுது. Suppose என்ன எடுத்துக்கிறேன்னாக்க செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சுகர் வந்துட்டு ஐம் கன்சிடரிங் ஆஸ் 100 ரூபீஸ் வச்சுருக்கேன் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சுகரை 100 ரூபீஸ் வச்சுருக்கேன் அப்போ என்ன சொல்றாக்கா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ரெடியூஸ் பை 20% ப்ரைஸ் ஆஃப் த சுகர் வந்து 20% ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்போ 20% ரெடியூஸ் ஆயிடுச்சுனாக்கா ஐ கேன் கன்சிடர் தட் நியூ செல்லிங் ப்ரைஸை எனக்கு எவ்வளோ எடுத்துக்கிறேனாக்கா ரூபீஸ் 18 வச்சுக்கலாமா ரூபீஸ் 18 வச்சுக்கலாம் அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 20 ரூபீஸ் டிஃப்ரென்ஸா The 20 rupees difference க்கு என்ன பண்ணலனாக்க a housewife can buy 5 kg of more அந்த 20 ரூபாய்க்கு வந்துட்டு 5 kg வந்துட்டு வாங்களா 20 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்துட்டு 5 kg வாங்களா அதாவது நார்மலா போறாங்க 100 ரூபாய்க்கு வந்துட்டு ஏதோ சம்திங் சம் கிலோகிராம் வாங்குறாங்க சோ பிரைஸ் வந்து எவ்வளவு 20% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்ப 20% டிக்ரீஸ் ஆயிடுச்சுனாக்க 80 ரூபாய்க்கு தான் ஏற்கனவே வாங்கின குவாண்டிட்டி வந்து வாங்க முடியும் மீதம் இருக்கிற 20 ரூபாய்க்கு அந்த 5 கிலோகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க மீதம் அவ்வளவு 20 ரூபா வந்து அந்த 20 ரூபாய்க்கு தான் வந்து 5 கிலோகிராம் எப்படி கிடைக்குன்னா 20 ரூபாய்க்கு வாங்குது அப்போ நியூ பிரைஸ் ஆஃப் த சுகர் பர் கிலோகிராம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதாவது நியூ பிரைஸ் ஆஃப் சுகர் நியூ பிரைஸ் ஆஃப் சுகர் பர் கிலோகிராம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20/5 இருக்க முடியும் 4 ரூபீஸாக இருக்கும் அது 4 ரூபீஸ் பர் கிலோ அதாவது நியூ பிரைஸ் அதாவது விலை குறைஞ்சதுக்கு அப்புறம் சுகரோட பிரைஸ் வந்து 4 ரூபீஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் 4 ரூபீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு என்ன கேட்குறாங்க அப்போ ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கணும் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னன்றது கண்டுபிடிக்கணும் அப்போ 4 ரூபாய் மாணிக்கு நான் கணக்கு வச்சேன் அப்படின்னா வந்துட்டு ஒரிஜினலாக எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருப்பாங்க ஸோ ஒரிஜினலாக எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே 100 ÷ 4 தட் இஸ் கோயிங் டு பீ 25 கிலோகிராம்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அதாவது 100 ரூபாய்க்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 கிலோகிராம்ஸ் வாங்கினா 100 ரூபாய் தான் கொண்டு போறாங்க அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கிக்க முடியும்னா 25 கிலோகிராம்ஸ் வாங்கிக்க முடியும் அப்போ எனக்கு என்னன்னா ஒரிஜினல் குவான்டிட்டி என்னவா இருக்க முடியும் அப்போ ஸோ ஒரிஜினல் குவாலிட்டி எனக்கு என்னவா இருக்க முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 25 - 5 இருக்க முடியுமா ஏன்னா எனக்கு 5 கிலோகிராம் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க ஆனால் பழைய ப்ரைஸில் வாங்கியிருந்தா எனக்கு ஏதாவது 5 கிலோகிராம் கம்மியாக தான் வாங்கிக்க முடியும் அப்போ ஒரிஜினல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்க முடியும் 20 கிலோகிராம்ஸ் இருக்கும் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 20 கிலோகிராம் தான் இருக்கும் எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த சுகர் பர் கிலோகிராம் சொல்லி கேட்குறாங்க அப்போ 100 ரூபா கொண்டு போயிருக்காங்க ஸோ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ÷ 20 100 ÷ 20 இட் இஸ் கோயிங் டு பீ ₹5 அப்போ 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க 5 ரூபீஸ் வந்து திருப்பி சொல்றேன்
ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு செல்லிங் ப்ரைஸோட ரேட் வந்து 100 ருபீஸ்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 20% சுகரோட காசு இருந்துச்சுன்னா 80 ரூபா வந்துருச்சு. அந்த 20% குறைஞ்சதுனால ஒரு ஹவுஸ் ஐட்டம்னா 5 கிலோகிராம் அதிகமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 20% குறைஞ்சா 20 ரூபாய்க்கு 5 கிலோகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 20 ரூபாய்க்கு 5 கிலோகிராம் எக்ஸ்ட்ரா வாங்கினானா 1 கிலோகிராம் எவ்வளோ வாங்கிருக்க முடியும், 4 ரூபாய்க்கு வாங்கிருக்க முடியுமா? அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ கிலோகிராம் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 25 கிலோகிராம் தான் வாங்கியிருக்க முடியும். இதுதான் அதாவது நியூ ப்ரைஸ் 25 கிலோகிராம். அப்போ ஒரிஜினல் குவாலிட்டி எவ்வளோ வாங்கிக்க முடியுமா? இது வந்து 5 கிலோகிராம் குறைஞ்சதா ஒரிஜினல் குவாலிட்டி இருக்குது 20 கிலோகிராம். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சுகர் ருபீஸ் பர் கிலோகிராம் சொல்லி கேட்கலாம். ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 100 டிவைட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கொண்டு பி 5 ருபீஸாக இருக்கும். ஓகே, இதே சம்ம வந்துட்டு வேற ஒரு மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தட் நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம், என்னன்னா வந்துட்டு ஆல்வேஸ் யுவர் குவான்டிட்டி குவான்டிட்டி அண்ட் காஸ்ட் எப்பயுமே எப்படி இருக்குனாக்க, தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வர்ஸ்லி எடுத்துக்கிறேன் நியூ சரியா ரேஷியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பிரைஸ், இது என்னது குவான்டிட்டி. ஒரிஜினல் பிரைஸ் அளவு 5 ரூபாய், இந்த கீழே இருக்கிறது தான் பேஸ் வேல்யூ, அதான் ஒரிஜினல் இருக்கு. அப்ப நியூ பிரைஸ் என்னன்னாக்க குறைஞ்சிருக்கு, 5-1 எவ்வளவு 4. குவான்டிட்டியும் பிரைஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னா, அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இங்கே 4 எழுதுமே, இங்க இடத்துல என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்துட்டு 5 எழுதும். வருமா? அப்போ எவ்வளோ குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 1 யூனிட் எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 1 யூனிட் எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரியா, எனக்கு என்ன சொல்கிறானாக்க, ஹவுஸ் ஒய்ஃப் கேன் ஏபிள் டு ஃபைவ் கிலோகிராம் மோர்னு சொல்லி சொல்கிறாங்க. 5 கிலோகிராம் மோர்னா இங்கே 5 போடுவேன், இங்கேயும் 5 போடுவேன். அப்போ இது எனக்கு 25னா இது எனக்கு என்ன இருக்க முடியும், 20 இருக்க முடியும். ஆன்சர் இது வாட், 20. அப்போ 20/5 20 தான் கிடைக்கும். 100 ரூபாய் 5 ருபீஸ் 5 ருபீஸ் இந்த ஒரு விஷயத்த என்ன வச்சிடும், குவாலிட்டி அண்ட் காஸ்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரைஸ். 20% டிக்ரீஸ் ஆகிறதுனால 1/5 எடுத்துக்க போறேன், 4 ஜிகரா குறையுது. அப்போ இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இது இங்கே வரும், இது இங்கே வருமா? அப்போ நான் பார்க்குறேன் என்னன்னா 1 யூனிட் டிஃபரன்ஸ். அப்போ என்ன சொல்றாங்க, 5 கிலோகிராம் எக்ஸ்ட்ரா வாங்க, அப்போ நியூவில் எவ்வளோ வாங்க, இன்ட்டு 5 தான் எக்ஸ்ட்ரா வாங்க. அப்போ இன்ட்டு 5னா 25 கிலோகிராம் வரணும், ஏன்னா இன்ட்டு 5 தான் வரும். ஃபைனல் ஆன்சர் இது 100/20 வாட் 5. ரெண்டுல உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோ. பார்ப்போம்.
So that's the price of the tea decreases by 32%. The price of the tea decreases by 32%. And so a housewife expenditure on tea increases by 10%. If she bought 10 kilograms earlier, na, what is the quantity bought now? Adinda kekra. The price of the tea on the day 32% increase. But housewife on the day expenditure on tea on the day 10% increase. If you have 10 kilograms, what is the quantity bought now? Abhishri kekra. What is the quantity bought now? Now, what is the quantity bought now? Always your rate into expenditure. Rate into consumption. Rate into consumption will be equal to what? Expenditure. So, in the one issue, that will be naught. அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ற விஷயம் எல்லாத்திலும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் அது பேஸ் பண்ணி வந்து சம் கண்டிப்பா வரும். சோ ஓல்டா எவ்வளவு வாங்கிருக்காங்க? 10 கிலோகிராம்ஸ் வந்து வாங்கிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஓல்டா வந்துட்டு 10 கிலோகிராம்ஸ் வாங்கிருக்காங்க. அது வந்து 32% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கனால நான் வந்துட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். அதாவது ஓல்டா வந்துட்டு 10 ஒரு கிலோகிராமோட ரேட் வந்துட்டு 10 ரூபாய்னு வச்சுக்கிறோம். ரேட் வந்துட்டு 10 ரூபாய் வச்சுக்கிறோம். எவ்வளவு கன்சம்ஷன் வாங்கியிருக்காங்க? 10 கிலோகிராம் வாங்கியிருக்காங்க. 10 கிலோகிராம் வாங்கினா எக்ஸ்பெண்டிச்சர் அளவு 100 ரூபீஸ் கிடைச்சிருக்குமா? எக்ஸ்பெண்டிச்சர் அளவு 100 ரூபீஸ் கிடைச்சிருக்குமா? ஏன்னா 10 கிலோகிராம் எர்லியர்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்து 10 கிலோகிராம் வாங்குறாங்க. ரேட் என்ன சொல்றாங்கனாக்க 10% நான் சொல்றேன். அப்போ எனக்கு எவ்வளோனாக்க 10 கிலோகிராம் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஆன்சர் இஸ் மேபி 100 ரூபீஸ். சப்போஸ் எனக்கு என்னன்னா, the price of the tea increases by 32% nu solranga. appo idha price a, the price undu enak evlo naaka 32% undu increase aagudha, seriya? and expenditure on tea increases by 10%. idha enak evlo aagunaaka 10% undu increase aagudhu. expenditure on tea undu enak 10% increase aagudhu. and what will be the new consumption nu solranga, what is the new quantity nu kekkranga. appo enak inge 32% na enak enna naaka, so 13.2 nu varuma. 13.2 நோர்மா, தட் இஸ் ஒரு கிலோகிராம் ரேட் வந்து 13.2. எனக்கு நியூ கன்செப்ஷனோட வேல்யூ தெரியாது. ஸோ என் மஞ்சள் நியூ கன்செப்ஷன் எக்ஸ். இங்கே 10% இன்க்ரீஸ்னா இட் இஸ் கோயிங் டு பி 110 சொல்லி கிடைக்குமா? அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 110/13.2. ஸோ 13.2. ஸோ இந்த ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் 10 and 10 நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 1100/132 இது ஆன்சர். 1100/132 இது ஆன்சர். அப்போ சால்வ் பண்ணனாக்க ஃபோர் டேபிள்லேயே எடுக்கலாமா? ஸோ 3 times 43 times. திருப்பி 4 டேபிள் எடுத்தீங்கனாக்கா 2 times is 8. திருப்பி 3 times 7 times கிடைக்கும். ஃபைவ் டைம்ஸ் சரியா? 11 டேபிளில் 3 times போகும். 11 டேபிளில் 25 times போகுமா? அப்போ 25/3. 25/3 8 1/3 இருக்கிறாங்க.